செய்தியாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுக்குழு செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக அந்த பொதுக்குழுவில் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நடைமுறைகள் அனைத்தும் செல்லும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உருவப்படத்திற்கு பால் ஊற்றி தொண்டர்கள் அபிஷேகம் செய்து வருகிறார்கள். இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, சஞ்சய்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவு வழங்கியிருக்கிறது. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் இந்த உத்தரவு தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுக்குழு செல்லும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.